சிம்மராசி என்பர்கள் நிறைய காரியங்கள் முயற்சி இருக்கும், அதுவே விடாமுயற்சியாக பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அனுகூல்யமும் வெற்றியும் தேடி வரக்கூடியதா. சில நேரத்தை கோவிச்சுட்டு சட்டுன்னு திட்டிடுவேள், கொஞ்ச நேரத்தில் ஐயோ அவளை திட்டிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கு. யாருக்கு நம்ம எதை சொல்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அப்பப்போ யோசிப்பு, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிற தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஸ்டைல்லையே எப்போவுமே ஹேண்டில் பண்ணி அதை ரொம்ப அழகாக கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். பேக் பெயின் இருந்துட்டுருக்கோ, கால் சம்பந்தமான உபாதை இருந்துட்டுருக்கோ, சரியான மருத்துவம் யோகா சென்டருக்கு போய் அழகாக உடல் ரீதியான ஆரோக்கியத்தை பெருக்கிக்கிறது நல்லது. சரி, பின்னாடி பார்ப்போம். பின்னாடி ரொம்ப கஷ்டமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம் இந்த உடல் உபாதைகள். அதனால் அதிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம இப்போவே முயற்சி எடுத்துட்டா தான் நல்லது. படிப்பு விஷயங்களில் அமோகமான வெற்றிகள் உண்டு. குழந்தை படிக்காத மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லா படிப்பார். திருமண காரியங்கள்ல கைகூடும், கவலைப்பட வேண்டும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, ஆணுகூல்யமான வழிபாடு.